டியூப் தமிழ் வணக்கம். துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மரண எண்ணிக்கை கூற முடியாத அளவிற்கு தொடர்ந்து அதிகரித்து செல்லுகின்றது. துருக்கி அதிபரனுடைய ஊழலை இந்த நிலநடுக்கம் காட்டிவிட்டு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான ஒரு பெரிய நிலநடுக்கத்தை தாங்கக்கூடியவாறு துருக்கியில் கட்டிடங்கள் கட்டப்படாமல் மக்களை ஏமாற்றுவது போல மோசடியான முறையில் வீடுகள் கட்டப்பட்ட காரணத்தினால் ஒரு சிறிய நடுக்கம் இருந்தாலே விழக்கூடிய நிலையில் இருந்த வீடுகள் எல்லாம் கொட்டுப்பட்டு தரைமட்டமாகி 6000 வீடுகள் வரை கவிழ்ந்து கொட்டுண்டு சென்றுவிட்டன. வீர பிரதாபங்களை பேசி துருக்கிய அதிபர் கட்டிய அவருடைய வைத்தியசாலை கூட கவிழ்ந்து விழுந்திருக்கின்றது. இதன் மூலமாக சர்வதேச நிபுணர்கள் துருக்கியில் கட்டிடங்களை அமைப்பதிலும் பொது கட்டிடங்களை அமைப்பதிலும் நடைபெற்றிருக்கின்ற ஊழல் சாதாரணமானது அல்ல, சுண்ணாம்பு வீடுகள் விழுந்தது போல எல்லாம் விழுந்து கிடக்கின்றதனுடைய அதிசயம் என்ன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள். கட்டே நகரத்தில் இருக்கின்ற 31 வயது ஹோட்டலில் பணியாற்றுகின்ற இளைஞர் ஒருவர் கூறுகின்ற பொழுது, இங்கு எப்படி நல்ல கட்டிடத்தை கட்டுவது, எல்லாமே ஊழலாகத்தான் இருக்கின்றது. கட்டிடங்களையாவது ஒழுங்காக கட்டி இருந்தாலாவது இந்த உயிரிழப்புகள் இப்பொழுது 14,000 தொட்டிருக்கின்ற நிலையில் மேலும் உயர்ந்து கொண்டு இருக்கின்றது. இதில் அரை பகுதியையாவது தடுத்திருக்கலாம் என்று கவலை பொங்க கூறினார். இங்கிருக்கும் ஊழலில் எதைத்தான் செய்ய முடியும் என்றும் ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த நகரமே இடிபாடுகளுக்குள் கிடக்கின்றது. மின்சாரம் இல்லை, குடிநீர் இல்லை, வைத்திய வசதிகள் இல்லாமல் மக்கள் கண்ணீருடன் இருக்கின்றார்கள். எங்களை காப்பாற்ற யார் வருவார் என்று கேட்கின்றார்கள். கைகளும் கால்களும் தெரிகின்றன, குரல்கள் கட்டிடங்களில் இருந்து கேட்கின்றன. இடிபாடுகளை விலத்த முடியவில்லை. பணிகள் தாமதமாக போகின்ற காரணத்தினால் பலர் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இடிபாடுகளுக்கு உள்ளே. துருக்கி நாடு நிலநடுக்க வலயத்தில் இருக்கின்ற நாடு, ஜப்பானை போன்ற ஒரு நாடு. துருக்கியினுடைய 18 கிலோமீட்டர் ஆழத்தில் சுமார் 700 கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய வகையில் கண்ட தகடுகள் ஒன்றோடு ஒன்று மோதிய நிலையில் இருக்கின்றன. இது ஆபத்தான ஒரு வலயமாகும். எனவே இந்த 3 தகடுகள் மோதித்தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆகவே இவ்வாறான நிலநடுக்கம் ஏற்படுகின்ற நாடுகளில் எப்படியான முறையில் வீடுகளை அமைப்பார்கள் என்பதை கடுகளவும் சிந்திக்காமல், நிலநடுக்கமா அது வரட்டும் பார்த்து கொள்ளலாம், அதற்கு முன்னர் ஏதோ நம்மால் முடிந்ததை கட்டுவோம் என்று வீடுகளை கட்டியிருக்கின்றார்கள் என்று சர்வதேச நிபுணர்கள் தெரிவிப்பதாக பிபிசியில் கூட செய்தி வெளியாகியிருக்கின்றது. நிலநடுக்கத்திற்கு ஏற்ப வீடுகளை எப்படி கட்டுவது, இதற்காக ஜப்பான், அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா போன்ற இடங்களில் நிலநடுக்க வலயங்களில் புது முறையில் வீடுகளை கட்டுகின்றார்கள். சில்லு சப்பாத்து என்பது இதனுடைய பெயர். சப்பாத்தில் சக்கரம் ஒன்றை போட்டு அசைகின்ற பொழுது மனிதன் எப்படி விழாமல் இருக்கின்றானோ அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை அத்திவாரத்தில் வைத்து வீடுகளை கட்ட வேண்டும். நிலநடுக்கத்தில் வீடுகள் ஆடினாலும் அது உடைந்து கொட்டுப்படாமல் இருப்பதற்கு 7 ட்ரிக்டருக்கு மேலே நிலநடுக்கம் வந்தால் கூட தாங்கக்கூடிய விதமாக இப்பொழுது கட்டி வருகின்றார்கள். 7.8 ட்ரிக்டர் முன்னரும் பல தடவைகள் நடைபெற்ற துருக்கியில் இதுபோன்ற கட்டிடங்கள் எதுவும் இல்லாமல் இருப்பதுதான் இந்த மரண எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் என்பது துருக்கிய மக்களின் கோபமாக இருக்கின்றது. நிலநடுக்கம் வந்தபொழுது கட்டிடங்கள் வலப்பக்கத்தில் இருந்து இடப்பக்கமாக ஆடியது, அதன் பின்னர் புல புலவென்று விழுந்தது. இப்பொழுது விழாமல் இருக்கின்ற வீடுகளுக்குள் கூட மக்கள் உள்ளே செல்ல முடியாது, அவைகள் வெடித்து கிடக்கின்றன, உள்ளே போக தானாக இடிந்து விழுந்துவிடும். இவ்வாறான நிலைமைகளில் நிலநடுக்கம் கெய்டி, நேபாளம் போன்ற ஏழை நாடுகளிலும் வந்தது. ஆனால் அந்த நாடுகளினுடைய கட்டிடங்கள் நிலநடுக்கத்திற்கு பின்னர் கூட மக்கள் திரும்பி சென்ற பொழுது இடிந்து விழாமல் தான் இருந்தன. அந்த நிலை துருக்கியில் இல்லை என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். துருக்கியில் இருக்கும் கட்டிடங்கள் மிக பழையவை. ஏராளமான கட்டிடங்களை சென்ற நூற்றாண்டிலேயே இடித்து தகர்த்திருக்க வேண்டும். ஆனால் அது பற்றி துருக்கி அதிபருக்கு எதுவும் விளங்கவில்லை. ஏனென்றால் அவர் கூறிய கருத்தில் 1939 துருக்கியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 7.8 ட்ரிக்டர் அளவில் 32,700 பேர் மரணித்தார்கள். 1999 17,000 பேர் மரணித்தார்கள் என்று கூறுகின்றார். இந்த 2 பெரிய மரணங்களும் 7.8 ட்ரிக்டரில் நடைபெற்றிருக்கின்றன. அப்படியாக இருந்தால் இதுபோன்ற நிலநடுக்கம் அந்த நாட்டில் வரும் என்று, நான் என்ன செய்தேன் என்று நாளை என்னை பார்த்து கேட்கப் போகின்றார்கள் என்பதை கூட விளங்காமல் தான் அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆகவேதான் அவருக்கு இந்த கட்டிடங்களை நிலநடுக்கத்திற்கு ஏற்ப கட்டுவது பற்றிய சிந்தனை இல்லை என்று மேலை நாட்டில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் துருக்கி நிலநடுக்கம் சாதாரணமானது அல்ல. இஸ்ரேல், லெபனான் போன்ற நாடுகளில் 1100 கிலோமீட்டருக்கு அப்பால் கூட அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. துருக்கியில் ஓடுகளும் கூரைகளும் விழுந்துதான் பெருந்தொகையானவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். நிலநடுக்கம் 2 மணிக்கு ஏற்பட்ட காரணத்தினால் மக்கள் வெளியே நடமாடாமல் கட்டிடங்களில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். பிள்ளைகள் பாடசாலைக்கு போகாமல் வீடுகளில் இருந்தார்கள். இதனால் இழப்பு வீதம் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. பகலில் நடந்திருக்குமாக இருந்தால் பலர் வீடுகளை விட்டு
சென்றிருப்பார்கள். வீடுகளில் அதிகமானவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். இது இரவில் நடந்ததனால் ஏற்பட்ட துயரமே பெருந்துயரமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய கணக்கின்படி 23 மில்லியன் மக்கள் இந்த நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும், 1.4 மில்லியன் சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை துருக்கியினுடைய நிலநடுக்கம் தொடர்பாக, அதில் இருக்கும் அரசியல் சிக்கல்கள் தொடர்பாக பல சிறப்பு கட்டுரைகள் ஐரோப்பாவில் வெளியாகி இருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.